தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திடீரென்று இந்த தேர்தல் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3ஆம் தேதி நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். தற்போது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று இன்று மாலை வரை சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகே, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, வேலூர் பார்லமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிக்கு ஆனரபிள் பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிசைன் பண்றதுக்கு, இந்த பார்லமெண்டரி எலெக்ஷன் ரிசைன் பண்றதுக்கு அசென்ட் கொடுத்திருக்காங்க. இதே போன்ற புகார்கள் மற்ற தொகுதியிலும் வந்திருக்கிறது, அங்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இதுல கிளியர் கட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த டிஇஓ அந்த ரிப்போர்ட்ஸ்ல அடிப்படையில் அடுத்து நம்ம சிஇஓ ஆபீஸ்ல இருந்து எல்லா ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த பேசிஸ்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரியான ஆதாரம் இருந்ததால் வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களா? எஸ், எலெக்ஷன் கமிஷன்ல அது எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல வச்சு பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைனல் முடிவு இதுக்கு எடுத்திருப்பாங்க. அதனால முடிச்சு எலெக்ஷன் கமிஷன் தான் இதுல ஃபைனல் டிசிஷன் எடுத்திருக்காங்க. வேலூர் தொகுதிக்கு மட்டுமா அல்லது அடுத்ததாக இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது, அந்த தொகுதிகளுக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? இதுல ஒன்லி வேலூர் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி தான் ரத்து பண்ணிருக்காங்க. மற்ற பை எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் மீண்டும் அந்த தொகுதிக்கு எப்போது தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? அது எலெக்ஷன் கமிஷன்ல திருப்பி டேட் அனௌன்ஸ் பண்ணா அது அந்த மாதிரி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சென்னையில 13 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி பறிமுதல் செய்யப்பட்டது? அதற்கான நடவடிக்கை தற்போது வரை இன்னும் எடுக்கப்படவில்லை. இன்கம் டாக்ஸ்ல என்னென்ன ரிப்போர்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அத்தனை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த என்னென்ன ஆர்டர் எல்லாம் இருக்கு பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல அந்த ஃபைனல் முடிவு எல்லாம் எடுப்பாங்க. இதுக்கு முன்பாகவே வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுக்கு முன்பாகவே பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அங்கெல்லாம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்பாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வேலூரில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி அது தவிர இன்கம் டாக்ஸ் டீம் மூலமா இந்த பணம் எல்லாம் பறிமுதல் பண்ணி அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே எஃப்ஐஆர் எல்லாமும் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஒரு சில இன்ஃபர்மேஷன். தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து வருமான வரித்துறை கிட்ட வேற ஏதேனும் ரிப்போர்ட் கேட்கப்பட்டிருக்கா?